Hi friends, welcome to CNR English Academy. In this video, SGT TET Paper 1 name and theru kaana Max subject vandu paakrom. Max ku vandu topics vandu sollave illa neenga standards vandu sollunga appdin kekkringa. So adukana informations kudukra video idu. Before that, oru sila peroda doubts enava irukku appdina na vandu 2013 la vandu clear pannirken paper 1 எனக்கு வந்து இப்போ எலிஜிபிலிட்டி இருக்கா, நான் வந்து எழுதலாமான்ற மாதிரி குவைரிஸ் இருக்குது. நான் எழுதலாமான்னு நிறைய கேட்குறீங்க, இந்த மாதிரி டவுட்ஸு கண்டிப்பாக 2013 முடித்த எல்லாருமே அப் டு 2023 வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். 82 மார்க்ஸ் டெட் பேப்பர் ஒனில் கிளியர் பண்ணவங்க அண்ட் 90 மார்க்ஸ் ஃபார் ஓசி கம்யூனிட்டி. ஸோ அவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். ரீசெண்டாக வந்து கிளியர் பண்ணவங்க மட்டும் இல்லை, முன்னாடி எலிஜிபிலிட்டி வாங்கின எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட எக்ஸாம்ஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, இப்போ மேக்ஸ் சப்ஜெக்டை வந்து பார்க்குறோம். 150 மார்க்குக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 30-30 மார்க்கு, 30x5 150 மார்க்கு பேட்டர்ன் ஆஃப் மார்க்ஸு. இதில் மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டு பிளேஸ் தான். 30 மார்க் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரையாரிட்டி மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், எஸ்சிஆர்டி சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சிலபஸ் சம்மந்தப்பட்டிருக்கிற எல்லா எக்ஸாம்ஸுக்குமே அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிலபஸ் இருக்குது, இல்லைங்களா? மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் குவஸ்டின்ஸு அண்டு டஃப்னஸ் லெவலு டிசைடிங் ஃபேக்டரு இதெல்லாம் பொறுத்து 12th வரைக்கும் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இப்போ நாங்கள் வந்து ஆர்ட்ஸ் சப்ஜெக்டு, எங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் வந்து நீங்கள் முதல்ல வந்து முடிக்கணும். இப்போ இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப ப்ளஷராக கன்வீனியண்ட்டாக உட்காந்து நிதானமாக பார்க்கலாம். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க புக்கில் அர்ஜி இல்லாமல் உங்களோட ப்ராக்டிஸு ப்ரிப்பரேஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டும் இருக்கீங்க. இப்போ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6th டென்த்து வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டு ஃபார்முலாஸு, அந்த 1 மார்க்கு, அதே மாதிரி குறிப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய பாக்ஸ் மாதிரி கொடுத்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, நினைவில் கொள்க அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இயல்புக்குமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். இப்போ டெட் பேப்பர் 2 கூட பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸ் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் அது புரிஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம வந்து பார்க்கும்போது மற்ற சப்ஜெக்டை விட ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு சொன்னால் மறக்காது. அடிக்கடி போட்டு போட்டு பார்க்கும்போது மறக்காது எந்த இடத்துல இந்த கேள்விகள் வருது அப்படின்றத வந்து நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். அண்டு நம்ம ஆர்ட்ஸ் தானே, நம்ம எப்படி வந்து மேக்ஸ் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது? ஆரம்பத்துலேருந்தே மைண்டில் வந்து டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு மைண்ட் செட் இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரும்பொழுது நம்பர்ஸுமே வந்து ரொம்ப வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த டைம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு, ஐ மீன் நமக்கு வந்து ஜூனில் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 டேஸ்க்குள்ளே ஒரு ஸ்டாண்டர்டை முடிக்கிறது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே, இல்லைங்களா? கொஞ்சம் கம்மி தானே கம்பேரிங் டு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸு, அதனால் ஒரு வாரத்துக்குள்ளே முடிக்கிறது. அதுக்கப்புறம் 6th கான்சன்ட்ரேட் பண்ணுறது, மறுபடியும் அந்த ஃபார்முலாஸை சொல்லி பார்க்குறது, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து கரெக்டு தானான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து மெத்தட்ஸு. சரி, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதே மாதிரி நான் முடிச்சிருக்கேன், அண்டு இப்போ டெட் பேப்பர் 2 கேட்ட குவஸ்டின்ஸ்க்கெல்லாம் நமக்கு ஆன்சர்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறது. ஒருவேளை நீங்கள் வந்து எஸ்ஜிடிக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பேப்பர் 2 மேக்ஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறது. இது எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படின்றது நமக்கு தெரியுதான்னு சொல்லி அந்த க்வெஸ்சன்ஸ்லேருந்து நீங்கள் செக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மறுபடியும் நம்ம ஒரு கேள்விக்கான விடையை வந்து ஒரு புக்கில் தேடும்பொழுது அது கூட பார்த்திங்கன்னா 4-5 ஆன்சர்ஸ் நம்ம கண்ணில் படும்.
இல்லைங்களா. எந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் போர்டோட ஆன்சர்க்கு, அதாவது டிஎன்பிஎஸ்சியோ இல்லை டிஆர்பியோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எந்தெந்த க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, புக்கில் எந்த இடத்துல இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் கமிட் ஆகிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஐடியா வரும். அண்டு அதோடு கூட நிறைய கேள்விகள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கண்ணில் படும். அது மறுபடியும் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஈஸியாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆகிடும். எக்ஸாம்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே புக்கை வச்சு எங்கேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது மேக்ஸுக்கும் வந்து விதிவிலக்கு இல்லை, கண்டிப்பாக வந்து மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். இப்போது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஒன் மார்க்லாம் வந்து ஈஸியாக நாங்கள் பண்ணிடுறோம், இங்கிலீஷ் அண்டு சோஷியல் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே வந்து ஃபுல் மார்க்ஸ் எவ்வளோ 150 அவுட் ஆஃப் நோ ரேஞ்ச் அப்படி எடுத்தால் தான் நம்ம வந்து ஜிடியில் வர முடியும் அப்படின்ற கண்டிஷன் இருக்கிறதுனால எதையுமே வந்து ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டாம் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போகக்கூடாது. ப்ராக்டிஸ் நிறைய இருக்கணும், இப்போ இருக்கிற டைமும் அதுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. அண்டு எல்லா போர்ஷன்ஸையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க, ரிவிஷன்ஸும் சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சேஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th 12th இருக்கக்கூடிய ரெண்டு வால்யூமில், ஓவராலாக பார்த்தீங்கன்னா 12 லெசன் இருக்கும். 11th வந்து 12 லெசன் இருக்கும், 12th ஒரு 12 லெசன் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒன் மார்க் ஓவராலாக பார்த்தா ஒரு 11th வந்து ஒரு 300, நான் வந்து புக்கில் கொடுத்துருக்குற ஒன் மார்க்கு சொல்கிறேன், ஒரு 250 300 11th. அண்டு 12th ஸ்டாண்டர்ட் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 200 க்வெஸ்சன்ஸ்க்கு. 11th விட 12th கொஞ்சம் ஈஸி தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த நீட்டில் ஜேஇலெலாம் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டை மெயினாக வச்சு தான் நிறைய கேள்விகள் வருது, அதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ 10th வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒன் மார்க்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு ரிவிஷன்ஸ் கொடுக்கறது வந்து சேஃபாக இருக்கும். 12th வரைக்கும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் 6th எயித் வரைக்கும் 10th வரைக்கும் படிக்காமல் போகிறது வந்து ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா மறுபடியும் இந்த குவைரிஸ் வருது, இவ்வளோ வருஷம் வந்து கேப் இருக்குது, டச் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும், எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வழக்கம் போல் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனு, டிஎன்பிஎஸ்சி, டிஃப்ரெண்ட் குரூப்ஸு இதெல்லாம் பற்றியுமே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு ஒரு எக்ஸாமோட நேச்சரு, அதோடய ஸ்டஃப் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தென் அண்ட் தேர் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.